மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தலுக்கு மறுநாளான 19ஆம் தேதி அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டினார். ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், சில எம்எல்ஏக்கள், சில வேட்பாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை நடத்தினார் திமுக தலைவர் ஸ்டாலின். கூட்டத்தில் டி ஆர் பாலு உட்பட சில பொறுப்பாளர்கள் மட்டும் வரவில்லை. நடைபெறப் போகும் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்த ஸ்டாலின் 4 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் சீனியர் மாவட்ட செயலாளர்களிடமும் கேட்டுள்ளார். வழக்கமான மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்களில் ஸ்டாலினிடம் காணப்படும் இறுக்கம் இல்லாமல் 20ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் உற்சாகமாக இருந்துள்ளார் ஸ்டாலின். பல தொகுதிகளின் நிர்வாகிகள் வேட்பாளர்கள் மீதும், வேட்பாளர்கள் நிர்வாகிகள் மீதும் மாறி மாறி புகார் சொல்லியுள்ளார்கள். அனைவரின் புகார்களையும் கவனமாக கேட்டுக் கொண்டார் ஸ்டாலின். இந்த ஆலோசனை நடந்து கொண்டிருந்த போதே சிதம்பரம் தொகுதி வேட்பாளரும் விசிக தலைவருமான திருமாவளவன், விழுப்புரம் தொகுதி வேட்பாளரும் விசிக பொதுச் செயலாளருமான ரவிக்குமாரும் ஸ்டாலினை சந்தித்து கொஞ்ச நேரம் தனியாக பேசியுள்ளார்கள். உங்களுக்கு எப்படி இருக்கு என்று ஸ்டாலின் கேட்க, நல்லா இருக்கு, எம்ஆர்கே நல்லா செய்தார் என்று இழுத்துள்ளார் திருமாவளவன். நீங்க ஜெயிச்சிடுவீங்க என்று சொல்லியுள்ளார் ஸ்டாலின். அதே போல ரவிக்குமாரிடமும் கேட்டபோது சில சங்கடமான சம்பவங்களை ஸ்டாலினிடம் சொல்லியுள்ளார் அவர். அது குறித்து பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் ஸ்டாலின். இந்த சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் பணி தொடர்ந்துள்ளது. இந்த ஆலோசனையில் பங்கேற்ற துரைமுருகன் வருத்தமாக இருப்பார் என்று சில நிர்வாகிகள் எதிர்பார்த்தனர். வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதுதான் அதற்கான காரணம். ஆனால் துரைமுருகனோ தனது வழக்கமான கிண்டலும் கேலியுமாகவே பேசியுள்ளார். தேர்தலை நிறுத்த மாட்டாங்கன்னு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வந்து வீட்டுல உட்கார்றோம், தேர்தல் ரத்துன்னு அறிவிக்கிறாங்க என்று சொல்லி சிரித்துள்ளார் துரைமுருகன். கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களாக கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக தலைவரை சந்தித்து கட்சி பொறுப்பாளர்கள் மீது குறைகளையும் உழைத்தவர்களை பாராட்டியும் சொல்லியுள்ளார்கள். இது பற்றியெல்லாம் கேட்டுக்கொண்ட ஸ்டாலின் காரில் பயணிக்கும் போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்டு காட்டமாகவும் சிரிப்பாகவும் பேசியுள்ளார். அதில் ஒரு மாவட்ட செயலாளர், நான் கைவிட்டு 2 கோடி செலவு செய்துள்ளதாக சொல்லியுள்ளார், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கா என்று பதிலுக்கு கேட்டு பீதியை உருவாக்கியுள்ளார் ஸ்டாலின். நன்றாக வேலை செய்த மாவட்ட செயலாளர்களிடம் சிரித்து பேசிவிட்டு 32 எம்பி வந்துடுவோம், 18 தொகுதிகளில் 12 தொகுதி வந்துடுவோம், எனக்கு முக்கியமான இடத்திலிருந்து ரிப்போர்ட் கிடைத்துள்ளது என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஸ்டாலின். 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிந்த பிறகு விசாரணையும் நடவடிக்கையும் கடுமையாக இருக்கும் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காலையில் 1 மணி நேரம் நடந்தாலும் மதியம் 1:30 வரையில் அறிவாலயத்தில் தான் இருந்தார் ஸ்டாலின். தேர்தல் நடைபெறவிருக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து வந்துள்ள கட்சி பொறுப்பாளர்களை ஒவ்வொரு தொகுதியாக அழைத்து வெற்றி பெறுவது பற்றியும் அந்த தொகுதியில் பெரும்பான்மையான சமூகம் எது என்பது உள்ளிட்ட விவரங்களையும் கேட்டுள்ளார். அரவக்குறிச்சியில் 3வது இடத்தில் அகமுடையார் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு யாரிடம் பொறுப்பை கொடுக்கலாம் என்று மதுரை மூர்த்தியிடம் கேட்டுள்ளார். உடனே மூர்த்தி, டி ஆர் பாலுவை போட்டால் சரியாக இருக்கும் என்றதும் டி ஆர் பி ராஜாவை போட்டால் சரியாக இருக்கும் என்று சொல்லியுள்ளார் ஸ்டாலின். அறிவாலய ஆலோசனையில் எப்பாடுபட்டாலும் 4 தொகுதிகளையும் கைப்பற்றியாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது திமுக தலைமை. அதற்காக தொகுதிக்கு 25 கோடி பட்ஜெட் முடிவு செய்திருக்கிறார்கள். ஓட்டிற்கு 1000 ரூபாய் வரை கொடுக்கலாம் என்றும் திட்டம் இருக்கிறதாம். 4 தொகுதிகளையும் பிடித்து விடலாம் என்று, அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்று சிலர் சொல்லியுள்ளார்கள். திமுகவில் எப்படி என்றால் அதிமுகவில் முதல்வர் பழனிசாமியும் துணை முதல்வர் ஓபிஎஸ்ஸும் 4 தொகுதிகளுக்கான பட்ஜெட் பற்றிய ஆலோசனையில் இறங்கிவிட்டார்கள். தொகுதிக்கு 75 கோடி வரையில் செலவு செய்யலாம், ஓட்டிற்கு 2000 நோட்டு 2 கொடுக்கலாம் என்ற மாஸ்டர் பிளானில் இருக்கிறார்களாம். மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.